தலைவன் வருவான், குட்டி ஸ்டோரி சொல்லுவான், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு செப்டம்பர் 30ஆம் தேதி எதிர்நோக்கி காத்திருந்த விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவிலான ஒரு ஏமாற்றம். என்னடா இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகர்கள் ஏராளமான பேர் இருப்பாங்க. முதல்ல மலேசியாவில் வைக்கிறதா இருந்தது லியோவினுடைய ஆடியோ ரிலீஸ். அதற்கு பிறகு சரி மதுரையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. மதுரையில் வச்சோம்னா பெரிய அளவில் பிரச்சனை வருமே, ஏற்கனவே நம்ம ஆளுங்க அடுத்த முதல்வர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. மதுரை வேற வன்முறைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரில் போய் ஆடியோ லான்ச்சை வச்சோம்னா இன்னும் பெரிய அளவில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால விஜயே அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். முதல்ல படம் ஓடுறது தனி ஒரு பிளாட்ஃபார்மு, அரசியலுங்கிறது தனி ஒரு பிளாட்ஃபார்மு, ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் பேச வேண்டியதை படத்தில் பேசிக்கிறேன், இப்போ வந்து மதுரையில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி வேற எங்கே தான் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கடைசி சாய்ஸாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. சரி தேர்ந்தெடுத்தது தான் தேர்ந்தெடுத்தீங்க, நல்லபடியாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஏஆர் ரகுமானுடைய அந்த ப்ரோக்ராம், கன்சர்ட் ப்ரோக்ராம் வந்து பெரிய அளவிலான ப்ராப்ளமாக உண்டாச்சு. சரியான ஏற்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏஆர் ரகுமானையே மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப ஒரு வயலன்ஸை க்ரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஏன் அப்படின்னா அந்த இட நெருக்கடி அப்படிங்கிற விஷயங்கள், குறைந்த இடத்துல இவ்வளவு பேரை எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து அக்கோமடேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுமே அடுத்தடுத்து இனிமேல் நிகழ்ச்சிகள் செய்யும் போது அரசிட்ட சரியான ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லா ஃபிலிம் மூவி சைட்லேயும் சரி, இந்த மாதிரி கான்செர்ட் நடத்துகிறவங்களையும் சரி, ஆடியோ லான்ச் பண்ணுறவங்கள்ட்டையும் சரி ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த செவன் ஸ்க்ரீன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து அவங்களும் வந்து சில ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து மொத்தம் வந்து அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 6500 சீட் இருக்குது, நாங்கள் ஒரு 8000 ஒரு 14000 பேர் வந்து ரசிகர்கள் வருவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 200 பேருன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் மன்றத்திலையும் விஜய் மக்கள் இயக்கத்தையும் சேர்ந்த இவங்க எல்லோரும் வர்றதுக்கான ஏற்பாடை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க ஓகேயும் சொல்லியிருக்காங்க ஏஆர் ரகுமான் கன்சர்ட்டுக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவும் சரி வேண்டாம் ஒரு 6000 பேரோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் கூட அது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேயும் சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வேறு, விஜயோட ரசிகர்களுடைய கெப்பாசிட்டிங்கிறது வேறு. ஸோ இது செட் ஆகாது அப்படிங்கிறதுனால இது கேன்சல் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு நேற்று இரவு வரைக்குமே அந்த ஆடியோ லான்ச்சுக்கான வேலை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த மேடை அனுமதிக்கக்கூடிய பணியாகட்டும் அவங்க எல்லாமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அந்த வேலையெல்லாம் செய்கிறவங்க தடுத்துப்புன்னு வந்து ஆடியோ லான்ச் கிளாஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு, எப்போ வீடியோலாம் வெளியிட்டிருந்தீங்க எக்ஸுங்கிற இணையதளத்தில் இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு உள்ளூர சில அரசியலும் காரணமாக இருக்குங்கிறாங்க. நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஓவர் நைட்லேயே வந்து டோட்டலாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்து இருக்காங்க ப்ரொடக்ஷன் சைடில். அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கும்ல, அந்த அரசியலில் முக்கியமானது என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. செவன் ஸ்க்ரீனும் ரெட் ஜெயின் மூவிஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆடக்கூடிய அரசினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி, ரெட் ஜெயின் மூவிஸ் ரெண்டுமே வந்து ஒன்று தான், வேற வேற கிடையாது. ஸோ சென்னை செங்கல்பட்டுக்கான டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ரெட் ஜெயின் மூவிஸ்ன்னு கேட்டதாகவும், அதற்கு செவன் ஸ்க்ரீன் வந்து ஏற்கனவே வந்து சென்னை செங்கல்பட்டுக்கு வந்து, சென்னைக்கு வந்து செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் டிஸ்ட்ரிபியூட்டர், செங்கல்பட்டு சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிடன் ஸ்டார் அஃபிஷியல் அப்படிங்கிற அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செங்கல்பட்டினுடைய மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே வந்து செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் வந்து கையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் வந்து கந்தசாமி ஆர்ட் சென்டருக்கும், டிடிக்கு வந்து நாராயணசுவாமி சேலத்துக்கும், நார்த் அண்ட் சவுத்துக்கு 5-star ஃபிலிம்ஸும், மதுரைக்கு வந்து 5-star ஃபிலிம்ஸ் அண்டு சுஷ்மா சை சினி ஆர்ட்ஸுக்கும், டிகே அதாவது ஸ்ரீ சாய் காம்பைன்ஸ் அண்டு முத்துகாரி அப்படிங்கிற அந்த நிறுவனங்களுக்கும் கொடுத்துருக்கதா செவன் ஸ்க்ரீன் நிறுவனமே ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுது. இந்த அறிவிப்பு தான் ரெட் ஜெயின் மூவிஸ் நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட நாங்கள் கேட்டது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கான டிஸ்ட்ரிபியூஷனையும் கேட்கல,
சென்னைக்கும் செங்கல்பட்டுக்குமான டிஸ்ட்ரிபியூஷன் தான் நாங்கள் கேட்குறோம். அதவே உன்னால் கொடுக்க முடியல அப்படின்னா நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நீ ஆடியோ லஞ்ச் பண்ணா என்ன பண்ணாட்டி எனக்கு என்ன, உன் வேலையை நீ பார்த்துக்கோ, கவர்மெண்ட் சைடில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் சைடுக்கு போய் லியோவினுடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய விஜய் காதுக்கும் போக ஆடியோ லஞ்சே வேண்டாங்க விடுங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இதை தாண்டி வந்து விஜயோட பாலிட்டிக்ஸும் டிஎம்கேக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது விஜயோட படம்ங்கிறது இன்றைக்கி நேரத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே பீரியடில் இருந்தில்ல, அவர் அரசியலுக்கு இன்றைக்கி வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் தலைவா அப்படின்னு என்றைக்கு போஸ்ட் அடித்து ஒட்டினாங்களோ, தலைவா அப்படின்னு ஒரு படத்துக்கு எப்போ தலைட்டில் வச்சாங்களோ அப்போவே ஆரம்பித்தது விஜயோட படத்துக்கு பிரச்சனைகள். தொடர்ந்து விஜயனுடைய படத்தில் இருக்கக்கூடிய சமூக நல வார்த்தைகள் ஆகட்டும், விஜயனுடைய அரசியல் பஞ்ச வசனங்கள் ஆகட்டும், ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்லக்கூடிய குட்டி ஸ்டோரிக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணிக்கை மட்டும் கோடிக்கணக்கான பேர். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு தலைவனுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்போது ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்க, அதுக்கு தடைப்படக்கூடிய திமுக அரசு மீது நெட்டிசன்கள் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க. தலைவா ஆடியோ லான்ச் இல்லாட்டி என்ன, நீ வீடியோ போடு, குட்டி ஸ்டோரி வீடியோ போடு, நமக்கு தான் எக்ஸுங்கிற இணையதளம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, நீ போடு தலைவா ஒரு 45 செகண்டுக்கு, நான் அதை பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே வந்து நெட்டிசனில் ஃபுல்லாக இந்த விஷயத்தை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நைட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து இதே வார்த்தைகள் மட்டும்தான் பதிவாயிட்டுருக்கு. குட்டி ஸ்டோரி கேட்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. அதை விஜய் பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சும்மா ஒரு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் போடுங்க ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு சொல்லுங்கள், ஒரு கதை சொல்லுங்கள், லியோவுக்காக நீங்கள் என்ன கதை சொல்லணும்னு நினச்சிங்களோ அதை கொடுங்க, நாங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், அதுவே ஒரு ஆடியோ லான்ச் தான், உங்களோட ஆடியோவே உங்களோட வாய்ஸே எங்களுக்கான ஆடியோ தான், அதை வந்து லான்ச் பண்ணுறோம், நம்ம லான்ச் பண்ணுவோம் சோசியல் மீடியாவில், இவங்க என்ன இடம் கொடுக்கறது, நீங்கள் இருக்கீங்க தலைவா, என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள்னு சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போடக்கூடிய கமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ப்ரொடக்ஷன் சைட்டில் இருந்து ஒரு 45 செகண்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று ஆடியோ லான்ச்சுக்காக இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா லைட்டு வந்து டப்பு டப்பு டப்புன்னு எரியுது, அதுக்கப்புறம் நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிற அதோட மியூசிக் வந்து பின்னாடி வந்து ஒலிக்குது. ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோடிக்கணக்கான பேர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வைடான ஒரு ஷாட்டு, அந்த ஷார்ட்டுக்கு நடுவில் வந்து ரசிகர்கள்லாம் விஜய் அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி, தளபதி அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரியான அந்த ஆடியோ, அந்த ஆடியோவோட பீக்கு பார்த்துக்கிட்டே அந்த வைப் மோடு வந்து அதுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு செம்மையாக இருந்தது அது, அந்த ஆடியோ, அந்த ஆடியோ ப்ளஸ் வீடியோ பார்க்கும்போது. ஸோ இதுவே வந்து நெட்டிசன்கள் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து 50 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி விஜயினுடைய அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு லியோ அப்படின்னு போட்டாலே போதும், பயங்கரமாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் இருந்தது, அது சில கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விடயமாகட்டும், இவங்க படத்தில் இவங்க நடிக்காமல் ரெட் ஜெயின் மூவிஸில் விஜய் நடிக்காமல் இருந்தது உள்ளிட்ட காரணங்கள்னால ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய புகைச்சல், அதை தாண்டி வந்து சொந்தமாகவே அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு விஜய் மக்கள் இயக்கத்தில் தொடர்ந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து உணவு கொடுக்கறதுல தொடங்கி இரவு நேர பாடசாலைகள் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கான உதவிகள் செய்கிறதுல இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஆற்றக்கூடிய தொண்டுகள் எல்லாமே திமுகவினுடைய பின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உடைக்கக்கூடிய வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ புஜியானந்தவர்களும் இடையில வந்து இந்த மகளிர் அணியை சந்தித்தப்போ அண்ணனை எப்போ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்ட தங்கச்சிகளுக்கெல்லாம் அவர் சொன்ன விஷயங்கள், விஜய்ன்னு இனிமேல் பேர் சொல்லக்கூடாது, தளபதின்னு சொல்லணும் அப்படின்னு. ஸோ இனிமேல் எல்லாருமே வந்து தளபதின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுவே ஆளக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை, தர்ம சங்கடத்துக்கு உண்டாய், தளபதிங்கிற வார்த்தையே முக ஸ்டாலின் அவர்களுக்கு உரிய வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை வந்து விஜய் வந்து விஜயனுடைய தொண்டர்கள்ட்டையும் விஜயனுடைய ரசிகர்கள் ரசிகைகள்கிட்டையும் திணிக்கிறது அப்படிங்கிறத அதிமுக இல்லை திமுக அரசு விரும்பலை அப்படிங்கிறது தான்.
ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து விஜயனுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் அரசியல் கண்டிப்பாக இல்லாமல் இந்த தடவை இருக்காது. அது டிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜையும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே அதிமுக பாஜக பஞ்சாயத்து வேற ஓடிட்டுருக்கு தமிழ்நாட்டில், இப்போது இவர் வேற பிரச்சனையா. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணணும். ஏஆர் ரஹ்மான் கன்செப்ட்லேயே டிஎம்கேக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜ் போலீஸ் சைடில். ஸோ இதையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளக்கூடிய தரப்பட்ட இருந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் அவர் சன்ஸ்கிரீனுடைய லலித்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ, இது எல்லாம் சேர்ந்து தான் விஜயனுடைய ஆடியோ லான்ச்சை கேன்சல் செய்யப்பட்டிருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இது மறு அறிவிப்பு வருமா, இல்லை விஜய் வந்து ஒரு தனியாக வீடியோ வெளியிடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இந்த எபிசோட்டை முடிக்கிறோம். ஏன்னா இதுக்கு பதில் கிடையாது. ஆனால் அக்டோபர் 19ஆம் தேதி லியோ படத்தினுடைய ரிலீஸ் அப்படிங்கிறது அந்த அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ எல்லா தியேட்டர்கள்லையுமே விஜய் ரசிகர்கள் குவிவாங்க, நம்மளும் படத்தை பார்த்துட்டு அதற்குண்டான விஷயங்களையும் திரை விமர்சனமாக வெளியிடுறதுக்கு தயாராக தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.